ஹலோ, குட் மார்னிங். இன்றைக்கி கடலமாவு சட்னி பண்ண போகிறேன். முடியுது. ராகி தோசை, மில்லர் தோசை, கேழ்வரகு போட்டு ஒரு தோசை பண்ண போகிறேன். அதுக்கு வந்து தொட்டுக்கிறதுக்கு ஒரு கடலமாவு சட்னி பண்ண போகிறேன். அதுக்கு தேவையான பொருள்லாம் பார்த்துக்கோங்க. ஆனியன், பீன்ஸு, கேரட்டு, தக்காளி, கோஸு, இஞ்சி, கடலமாவு. இந்த ஸ்டார்ட் பண்ணலாமா? எண்ணெய் கொஞ்சம் விட்டுக்கலாம். எண்ணெய் விட்டு எண்ணெய் சூடானவனே கொஞ்சமாக கடுகு, கடுகு வடித்தோன்னா கொஞ்சம் ஜீரா போட்டுக்கலாம். வந்துக்கிட்டோம். ஜீரா போட்ட உடனே கொஞ்சம் ஆனியன் போட்டுக்கலாம். ஆனியன் போட்டு இது ஒரு லிக்விடாக இருக்கும் சைட் டிஷ்ஷு. இப்படி தோசை, இட்லி, எதுக்கு வேணாம், சப்பாத்தி, எல்லாத்துக்குமே தொட்டுக்கலாம். போட்டு ஆனியன் போட்டுக்கலாம். வச்சு ஒன்று ஆனியன் போட்டுட்டு ஜிஞ்சர் போட்டுக்கலாம். பச்சை மிளகாய் இல்லை, அதுக்கு பதில் மிளகா அப்படியே போட்டுக்கிறேன். கல் ஆன் பண்ணிக்கலாம். இருக்கு தோசை கல் சூடாகட்டும். தோசை பண்ணிக்கலாம். இப்போ கடுக்கடிச்சிட்டு ஆனியன் போட்டுக்கலாம். ஆனியன் இல்லாமல் கூட இதை பண்ணிக்கலாம். விரத நாள்லாம், அமாவாசை, அந்த மாதிரி நாளில் கூட ஆனியனை மட்டும் நீங்கள் கழிச்சிட்டு நீங்கள் எல்லாமே போட்டு பண்ணிக்கலாம். ஆனியன் போட்டுக்கோங்க. மற்றதெல்லாம் போட்டு யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு லிக்விடாக ஒரு சைட் டிஷ் வேணும்னு அந்த மாதிரி பண்ணிக்கலாம். சட்டி மாவு சட்டி வர கூஸ் போட்டுக்கலாம். ஹார்டாக இருக்கிறதெல்லாம் ஃபஸ்ட்டு போட்டுக்கலாம். பீன்ஸ் போட்டுக்கலாம். கேரட் போட்டுக்கலாம். கேப்சிகம், பச்சை மிளகாலாம் இருந்தால் போட்டீங்கன்னா நல்லாயிருக்கும். அதெல்லாம் இல்லை, போல் இஞ்சி போட்டுக்கலாம். அது சூடாகட்டும், கல் சூடாகட்டும். அதுக்குள்ளே நம்ம இதை கரைச்சி கொட்டிட்டு அதுக்குள்ளே நம்ம கடலை மாவை கரைச்சிக்கலாம். கொஞ்சம் தண்ணியில் இவ்வளோ ரொம்ப திக்காக வேணும்னாலும் திக்காக பண்ணிக்கலாம். ரொம்ப இதுவாக இருந்தால் லிக்விடாக வேணும்னாலும் லிக்விடாக பண்ணிக்கலாம். தக்காளி போட்டுக்கலாம். மஞ்சள் பொடி போட்டுக்கலாம். அது வதங்கி நேரத்துக்கு அவ்வளோ கடல மாவு தண்ணி போட்டு கரைச்சிக்கலாம். வட்டி இல்லாமல் நல்லா ஸ்மூத்தாக கரைச்சிக்கலாம். கொஞ்சம் சில்லி போட்டுக்கணும். போட்டுக்கலாம். கரைச்சி நல்லா கொஞ்சம் சாஃப்டாக வதங்கிட்டோம்.
உப்பு போடணும், உப்பு போடலாம், கொஞ்சம் வதங்கிட்டா உப்பு போட்டுக்கணும். நல்லா கொஞ்சம் நல்லா நீர்த்த கரைச்சிக்கணும். போட்டுக்கலாம். இப்போ போட்டு நல்லா வதக்கினதுக்கப்புறம் இந்த கரைச்சி விட்டு கடல மாவு வச்சு நல்லா போட்டு நல்லா சாஃப்டாக வதங்கிடுச்சு. இந்த தக்காளி கொஞ்சம் சுருக்க வந்துச்சுனாலும் எல்லாமே வந்துருக்க மாட்டோம். இப்போ கரைச்சி விட்ட கடல மாவு இதில் போட்டுடலாம். போட்டு நல்லா கொதிக்கட்டும். நல்லா கொதிச்சு தட்டி இல்லாமல் கொஞ்சம் கைவிடாமல் கலரிங்காக தான் இருக்கணும். கொஞ்சம் விட்டோம்னா கூட அது கட்டி கட்டி ஆகிடும். நல்லா கரைச்சிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக கலந்து விட்டுருக்கணும். சைடில் எல்லாம் கொதிக்க ஆரம்பிக்குது. நல்லா கொதித்து கொஞ்சம் கீழே அதுக்குள்ளே நம்ம தோசை வைக்கலாம்னா சும்மா கரைச்சி வச்சுருக்கோம். கேழ்வரகு தோசை கொஞ்சமாக இருந்தது இப்போ தோசை மாவு, அதனால் அதில் கொஞ்சம் கேழ்வரகு மிக்ஸ் பண்ணிட்டேன். இப்போது கேழ்வரகு மாவும் கம்பு மாவும் அரைச்சி வச்சேன், சேர்த்து அரைச்சி வச்சேன். அதை கொஞ்சம் போட்டு மிக்ஸ் பண்ணி வெயிலுக்கு ரொம்ப நல்லது. குழந்தைங்களுக்கு சாக்லேட் தோசைன்னு கொடுத்துடலாம். கலர்ஃபுல்லாக இருக்கும், சாக்லேட் கலரில் இருக்கும் அது. அப்படி சொல்லிடலாம். ஒவ்வொருத்தர் அடி களியெல்லாம் பிடிக்காது, அதுக்கு இந்த தோசை மாதிரி கொடுத்துட்டா எப்படி இருந்தாலும் இந்த தோசைன்றது எல்லாருக்குமே பிடிச்ச டிஃபன். அது என்ன சைட் டிஷ் இருந்தாலும் அது அதோட இறங்கிடும். அதனால் இந்த வெயிலுக்கு கொஞ்சம் ராகி சேர்த்துக்கிறது நல்லது. ஒரு ரெண்டு மாவையும் சேர்த்து நரைச்சி வச்ச ராகியும் கம்பையுமே சேர்த்து இது ஆஃப் கேஜி அது ஆஃப் கேஜிக்கு போட்டு, ஏன்னா நிறைய செலவழியில்னா அது வேஸ்ட் ஆகிடும், பூச்சி வந்துடும். அதனால் ரெண்டையும் தனித்தனியாக வச்சுக்கிறத விட ஒன்றா போட்டு அரைச்சி வச்சுட்டேன். நல்லா கிறிஸ்பாக வரும் தோசை. இதெல்லாம் கொதிக்க ஆரம்பித்து எல்லாம் ஒரே மாதிரி வந்துன்னுருக்கு. சேர்ந்தாப்பில் வருது, சேர்ந்தாப்பில் வருது. ஆனால் இன்னும் ரெண்டு கொதி கொதிக்கணும். அந்த கொதிச்சா தான் அந்த பபுள்ஸ் எல்லாம் அடங்கி ஒரு மாதிரி நீட்டாக இருக்கும். நார்மல் கொதிக்குது. நல்லா கொதிக்கிட்டு அந்த பச்சை வாசனை போகிறது கொதிக்கணும். தோசையை திருப்பி போட்டுக்கலாம். எப்படி இருக்குது பாருங்க, கலர் ரொம்ப டார்க்காக இருக்காது. ரெண்டு மாவும் மிக்ஸ் பண்ணதால் ரொம்ப டார்க் தெரியாது தோசை. அவசரத்துக்கு எல்லாமே போடணும்னு இல்லை. தோசை பீன்ஸ் கேரட்னு என்ன இருக்கோ அதை போட்டு கூட பண்ணிக்கலாம். வெறும் ஆனியன் போட்டு கூட பண்ணிக்கலாம். ஆனியன் பச்சை மிளகாய் மட்டும் போட்டு கூட பண்ணிக்கலாம். ஏன்னா இந்த சமயத்தில் எல்லா காயும் கிடைக்கும்னு சொல்ல முடியாது. எங்கிட்ட இருக்கிறதுனால போட்டுட்டேன். உங்கள்கிட்ட என்ன இருக்கோ அதை போட்டு பண்ணிக்கலாம். நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிட்டு இப்போ அணைச்சிடலாம். சிம்மில் ஒரு ரெண்டு நிமிஷம் வச்சுக்கலாம். காமிச்சிட்டு வேறு கிண்ணிக்கு ட்ரான்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ தோசை
மில்லட் தோசை ரெடி, கடல மாவு சட்னி ரெடியாக இருக்குது. எல்லோரும் சாப்பிடுங்க. தேங்க்யூ. நாளைக்கு பார்த்துக்கலாம்.